Hello everyone. Really nice to meet you all in this Know Your English episode. It is a wonderful thing to learn new things. Or we know it earlier, but sometimes we commit mistakes. Know Your English அப்படின்ற இந்த தலைப்பில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் நம்ம எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் சிறிய மாற்றங்கள் என்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன் டைம் இன் டைம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்குது. எந்த இடத்துல ஆன் டைம் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல இன் டைம் யூஸ் பண்ணும். இன்றைக்கு நோ யோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் டு நோ த சப்ஜெக்ட் இன் டீடெயில் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட். ஹோப் யூ ஆல் வில் கோஆப்ரேட் வித் மீ. தேங்க் யூ. நவ் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன்சைட் தி சப்ஜெக்ட். ஆன் டைம் அண்ட் இன் டைம். In our day-to-day life, we make plans and schedule our activities, for which we often use the words on time and in time. These are often used interchangeably, but they are not one and the same thing, in the sense that on time is used to mean at the specific time, while in time means early enough. Let's take a look at these examples to understand them better. Why are you never on time? If you have reached here in time, then we had not missed the beginning of the movie. Why are you never on time? ஏன்னா அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போகலை, அதனால் நீ ஏன் அந்த டயத்துக்குள்ளே வரல, 7 மணிக்குள்ளே வந்திருக்கலாமே, 7 மணிக்கு தானே மூவி அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஹாவ் ரீச்ட் ஹியர் இன் டைம், அந்த 7 மணிக்குள்ளே நீ வந்திருந்தால், தென் வி ஹேட் நாட் மிஸ் த பிகினிங் ஆஃப் த மூவி, நாங்கள் வந்து அந்த மூவியோட பிகினிங்கை மிஸ் பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்னு. ஸோ ஆன் டைம்னால் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க மைண்டில், என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கிறது, தட் இஸ் ஆன் டைம். அந்த டயத்தில் அந்த டயத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்றது, அந்த டைம் வந்து மாறாது. ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா ட்ரெயின் வந்து நைட்டு 10 o'clockனா 10 o'clock இட் வில் ஸ்டார்ட், ஆன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃப்ளைட் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. ஸோ ஸ்கெடியூல் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஆன் டைம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். She likes to get up in time to do all the routine activities and reach the office on time. அவளுக்கு வந்து சரியான நேரத்தில் எழுந்திருந்து வேலைகளெல்லாம் முடித்து விட்டு ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு ஆஃபீஸ் வந்து சரியான நேரத்திற்கு போகணும் அப்படின்றது. இந்த இடத்துல ஷெட்யூல் பண்ணது ஆஃபீஸ் டைம், மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்றது இன் டைம். ஐ ஹோப் யூ கெட் ஹோம் இன் டைம் டு வாட்ச் யுவர் ஃபேவரேட் ஷோ ஆன் டைம். ஒரு ஃபேவரேட் ஷோ டிவியில் இருக்குது, அது டைம் வந்து 7 மணி, அந்த 7 மணின்றதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஷெட்யூல் பண்ணியாச்சு. ஸோ நீ அதுக்கு முன்னாடி போனால் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான். ஐ ஹோப் யூ வில் கெட் ஹோம் இன் டைம், அந்த டயத்துக்குள்ளே போனால் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய படத்தை பார்க்கலாம், அந்த ஆன் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு. டு வாட்ச் யுவர் ஃபேவரேட் ஷோ ஆன் டைம் அப்படின்னு. In the above examples, we have used the word on time to refer something that happens on a particular time, whereas the word in time is used to mean without being late or not later than the desired time. Right. Ipo, the on time and in time. Let us make a comparison. Or comparison chart paakalam. த கம்பேரிசன் சார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆன் டைம் அப்படின்றதுக்கு திருப்பி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் டீட்டெயிலாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன் டைம் மீன்ஸ் டைம்லி, தட் இஸ்
when something is planned or expected to take place at a specified time and it takes place accordingly. Specified time. Train kalambarudhu specified time. Time. Flight kalambarudhu specified time. Abindradha. In time na, in time means not late or eventually, that is when something takes place at the last moment. Kadasi nimishathila nadandu mudiyadhu mudinjirum na last minute la nadakkiradhu. Okay, then it indicates punctuality. On time appadinaale punctuality nu artham, correct ah kuritha nerathila andha vishayam nadandrum. In time na tardiness. That is அந்த end momentல வந்து முடியிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அந்த விஷயம் வந்து அந்த end momentல முடியிறது. And it is used for on time வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா duties and obligations. ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலையை நான் ஒன்றாம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். ஓகே, டியூட்டி இருக்குது. எனக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு போகணும். 10 மணி ஆஃபீஸ் டைம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போகணும். ஸோ ஆன் டைம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இன் டைம் அப்படின்றது டெட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. வி ஃபிக்ஸ் சம் டெட்லைன்ஸ், அந்த டெட்லைனுக்குள்ளே ஜஸ்ட் பிஃபோர் முடிக்கிறது. ஆன்டனிம் ஆஃப் ஆன் டைம் வந்து என்ன சொல்லுவோம்னா லேட்டுன்னு சொல்லுவோம். இன் டைம்க்கு வந்து ஆன்டனிம் என்ன சொல்லுவோம்னா டூ லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் டெஃபினேஷன் திருப்பி இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷனும் என்னன்றதை பார்த்துட்டோன்னா ஐ திங்க் வில் பி இன் அ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் அ பெட்டர் வே. த டேர்ம் ஆன் டைம் இஸ் அன் அப்ஜெக்டிவ் விச் ரிஃப்ளெக்ஸ் டைம்லினஸ், தட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப் ஆன் ஈவெண்ட் அக்கார்டிங் டு த ஸ்கெடியூல் ஆர் பிளான். இட் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் சம்திங் விச் அக்கர்ஸ் அரைவ்ஸ் or is performed on the set or expected time and is not late. Definition of in time. The term in time means at the edge of a particular time. It is used when something happens just at the end moment. The term end often points out that you do not have sufficient time between now and when something is expected to take place. To not to be late. With the above discussion, it may be clear to you that we use the word on time for something that takes place on the scheduled time, but we use in time for something that takes place in the final time. That is doing something before the time is over or something becomes unavailable. Yes, it is a lengthy one. I would like to conclude this with one small example in Tamil. ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிடுறார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி டிஇஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. ஸ்கூல் அவர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸில் நீங்கள் இந்த மிஸ்லேனியஸ் ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஒர்க்ஸு, சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் முடிச்சுட்டு டிஇஓ 1ஆம் தேதி வராருன்னா அதுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் முதல்ல சொல்கிறது என்னென்னா டிஇஓ வர ஒரு டைம் ஒன்று சொல்கிறார். ஸ்கெடியூல் போட்டாச்சு அதுக்கு, அந்த டயத்துக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்றது. அப்போ டிஓ வர்றது முள்ள முடிக்கணும்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து ஆன் டைம் அப்படின்னு சொல்லணும். யூ கேன் சீ த எக்ஸாம்பிள்ஸ் ஆன் ஸ்க்ரீன். இன் டைம் அப்படின்னா அதே கான்ட்ராக்டர் அந்த நியூவாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணணும் பக்கத்துலேயே, அதுக்கு வந்து 2 மந்த்ஸ் வெக்கேஷன் டைமில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணல, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கணும், தட் இஸ் இன் டைம். டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஷெட்யூல் பண்ணியாச்சுன்னா தட் இஸ் ஆன் டைம். ஷெட்யூல் பண்ணல நம்ம ஜென்ரலாக சொல்லியிருக்கோம், அந்த டயத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி முடிச்சாச்சுன்னா தட் இஸ் இன் டைம்.
Hope I have made things clear. அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கு, பட் திருப்பி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே. ஸோ தேங்க்யூ வெரி மச். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் எபிசோட் வித் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் கேசஸ். தேங்க்யூ வெரி மச். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். Bird on a tree.